நண்பர்களே, தொடர்ச்சியாக வந்து நான் உங்களுக்காக தான் ஏதாவது டேட்டா கிடைக்குமா, தகவல் கிடைக்குமா அப்படின்னு நான் நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இரண்டாம் நாள் செய்முறை தேர்வு எப்படி இருந்தது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மஸ்ட்டாக கேட்குறாங்க, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து இந்த காணொலி வாயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தான் இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவர் இருந்தால், அடுத்து வர டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக போகலாம். ஓகே, இப்போ வந்து ரெண்டாம் நாள் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு, சரிங்களா? 28 இன்றைக்கி 29 நம்பர் நம்பர்கிட்ட இப்போ தான் பேசிவிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? அப்போ தேர்வு வந்து எப்படி நடக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்னா, காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டருக்கு வந்து 30 பேர் வந்து அசம்பிள் ஆகிடுறாங்க, சரிங்களா? ஸோ போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா செக்லிஸ்ட் கொடுக்குறாங்க. செக்லிஸ்ட் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் அப்புறம் ஜெராக்ஸ் ஸோ வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் வந்து லைன் பை லைனாக பக்காவாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அந்த வெரிஃபிகேஷனில் அதாவது தவறு பண்ணவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இது யார் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்கன்னா, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க 2023 அப்புறம் ரைஸ் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்துக்கலாம் ரிஜெக்டடுன்ட்டு, அந்த மாதிரி கேட்டகரி உள்ளவங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அவங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, கண்டக்டிங் லைசன்ஸ் வந்து ரீசெண்டாக போட்டவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை வந்து நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுடைய ஹைட்டு உயரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அதற்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வெயிட்டு, ஸோ உங்கள் வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அதையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்டடு கேண்டிடேட்ஸும் ஆகுறாங்க. இப்போ 30 பேர் போனாங்கன்னா ஒரு 6 பேர் 8 பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் சொல்லணும், சரிங்களா? ஸோ யார் முதல்ல வந்து நமக்கு இது ரெண்டு பக்கமும் தெரிஞ்சுக்கணும், யார் செலக்ட் ஆகிறாங்க, யார் செலக்ட் ஆகுன்னு இப்போ சொல்ல முடியாது, அவங்க ஃபைனல் லிஸ்ட்டு போடுவாங்க. யார் ரிஜெக்ட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் மற்றவங்க வந்து ஒரு அவேர்னஸ் எடுத்து ரெடியாக இருப்பீங்க. அதனால் வந்து ஹெயிட்டு வெயிட்டு மஸ்ட்டு. அதே போல் வந்து சர்டிஃபிகேட் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடத்துனர் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக போட்டவங்க, சரிங்களா? ரீசெண்டாக இந்த 2023 அப்புறம் போட்டவங்களாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ நம்ம கூட சொல்லியிருந்தோம், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம், ஆனால் வந்து செலக்ட் பண்ண அவங்க ஃபைனலாக செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னா ஏற்கனவே ஆரம்ப கட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி தான் நடக்கு. ஓகே, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரொம்ப பக்காவாக பார்க்குறாங்க. சார், நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் நம்ம கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்கா, சரிங்களா? இப்போ என்னென்ன பார்ப்பாங்கன்னா, உங்களுடைய டிசி, உங்களுடைய மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ், ஃபஸ்ட் எய்டு, அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிடுறாங்க, சரிங்களா? இதுதான் மெயின் தெரியாக இருக்குது. மற்றது அவங்க ஒரு சிலது நம்ம சொல்ல மறந்துருக்கலாம், ஆனால் அந்த நீங்கள் கால்டிகிட்டு உள்ளதெல்லாம் கரெக்டாக கொண்டு பண்ணுங்கள். ஒரு சில பேர் பொது பண்ணி இல்லை பேஜ்னா என்னென்னு கேட்குறீங்க. ஸோ இந்த நேம் பேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நடத்துனராக வந்து இப்போ போய் நீங்கள் எஸ்சிடிசி தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் சட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் பேஜ் குத்திருப்பார், அதான் பொது பண்ணிவில்லை. ஸோ நேம் பேஜில் அவங்க ஒரு சிலவங்க லைசன்ஸ் போட்டு லைசன்ஸ் நம்பரை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்லெட் வந்து ஸ்டிக்கர் கடையில் அந்த மாதிரி கேட்டு பாருங்கள். நிறைய நண்பர்கள் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அப்போவே தான் எனக்குமே தெரியும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நேம் பேஜ் வருங்க. காக்கி யூனிஃபார்ம் வந்து மஸ்ட்டு. ஸோ காக்கி யூனிஃபார்ம் அவங்க சொல்லியிருக்காங்க, எல்லோரும் போட்டு போய் நம்புகிறேன். காக்கி யூனிஃபார்ம், காக்கி யூனிஃபார்ம் நான் டக்கின் பண்ணி ஷூலாம் போட்டு போகணுமா அப்படிலாம் வந்து எதிர்பார்க்கல. காக்கி யூனிஃபார்ம் மஸ்ட்டு. நார்மலாக டிரைவர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி காக்கி யூனிஃபார்ம் வந்து போயிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ இது வந்து போட்டு போயிருக்காங்க, இனிமேல் வரவங்களும் அதெல்லாம் மறந்துடாங்கன்னு சொல்கிறக்காக நான் சொல்கிறேன், ஓகேவா? சரி, இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து முதல்ல முடிச்சிடுறாங்க, முதல் பண்ணி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து அலோடு கிடையாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வாங்கி வச்சிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு வந்து 10 பேரோ 15 பேரோ வந்து பஸ் வந்து ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இன்வெஸ்டிகேஷன் பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய மார்க் போடுறதுக்கு, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒரு 3-4 இல்லாட்டி 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேசஞ்சருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா உங்கள் வந்து வண்டியில் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஸோ அவங்க என்னென்னா ஹேண்ட் சிக்னல் கரெக்டாக பண்ணுறீங்களா,
மூவிங் வந்து வண்டி வந்து ப்ராப்பராக மூவ் பண்ணீங்களா, இல்லை எடுத்தோடனே அப்படி வேகமாக போகிறீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து கியர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மாற்றுறீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போயிருந்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக வந்து இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இது நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னது ரெண்டு நாள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் அவங்க முன்னாடி பயம் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அதனால் வந்து இதுக்கப்புறம் போனவங்க வந்து பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க சரிங்களா. ஏற்கனவே நீங்கள் நல்ல டிரைவர் தான், அதனால் வந்து அவங்க முன்னாடி இருக்கிற பயம் இருக்குதான், அவங்க இல்லைன்னு மாதிரி நினச்சிட்டு நீங்கள் எப்பயும் போல் வந்து ஓட்டுங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு நெர்வஸ் இருக்குது, நெர்வஸ்னால வந்து அவங்க ஏதோ சொல்ல திடீர்னு வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி விட்டு ஸ்டாப் ஆகிடும் சரிங்களா. அதனால் வந்து ஸோ அவங்க இல்லாத மாதிரி நினச்சிக்கோங்க சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு எல்லோரும் நம்ம ஓட்டுறத வந்து நாலு பேர் வந்து கவனிக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணோடனே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயம்லாம் வந்து விட்டுட்டு போகிறங்க சரிங்களா. அங்கே வந்தவங்க நிறைய பேர் யாராரு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து லாரி டிரைவர்ஸ் வந்திருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து யாருக்கு ஈஸியாக இருக்குன்னா ஏற்கனவே பிரைவேட் பஸ் ஓட்டியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்குங்க. ஸோ அதனால் வந்து பஸ்ஸு வந்து எடுக்காதவங்க ஒரு ரெண்டு ஒரு தடவை கூட பஸ்ஸை வந்து எடுத்துட்டு ஸோ கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட கூட அந்த பழகிட்டு ஒரு நாள் வந்து கூட பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னுடைய ஜஜஷன் சரிங்களா. உங்களுடைய நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து பிரைவேட் பஸ் ஓட்டியிருப்பாங்க, எஸ்சி இல்லை டெம்பரரி கூட வந்து எஸ்சிடிஸில் கூட ஓட்டியிருக்கலாம், டிஎன்எஸ்டிஸில் ஓட்டியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் வந்து ஈஸியாக தட்டிடுவாங்க. மற்றபடி டிரைவ் லாரி ஓட்டுறதுக்கும் பஸ் ஓட்டுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு நான் தெரியாது, இருந்தாலும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அது ஒரு தடவை பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே நெர்வஸ் இல்லாமல் அவங்க ஏன்னா பஸ் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் இது இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேயில் போகும்போது அந்த கரெக்ட் லைனில் போகிறீங்களா சரிங்களா, எப்போ வந்து ஓவர்டேக் பண்ணணும், எப்போ வந்து ஓவர்டேக் பண்ணால் என்ன ஹேண்ட் சிக்னல் கொடுக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிப்படும் போது ஹேண்ட் பிரேக்லாம் போடுறோமா, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக உங்களுக்கு டிரைவிங் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபாலோ பண்ணிடலாம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரிங்களா, இதை தான் வந்து அவங்க கேட்குறாங்க, கியர் போடுறது சரிங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறது, அப்புறம் ஹேண்ட் பிரேக் போடுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த ராக் ராக்காக இருக்கும் ஒரு மாதிரி, அதே மாதிரி ரிவர்ஸை கொண்டு போய் நம்ம நிப்பாட்டணும். ஸோ அந்த மாதிரியும் கடைசி ஸ்டேஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் இல்லாதவங்க ரிவர்ஸ் எடுத்து எப்படி நிப்பாட்டுறது அப்படிங்கிறது அதையும் பார்த்துட்டு போங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக வந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கலில் நம்ம எதிர்பார்க்கறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ இது முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க. அது எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் பஸ்ஸை பற்றி தான், ஸோ நடத்துனரை பற்றி அவங்கள யாருக்குமே கேட்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுட்டு போங்க நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸ் போட்டனால. ஆனால் மேக்ஸிமம் வந்து டிரைவிங்கை பற்றி தான் அவங்க வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. அப்போ வந்து டிரைவிங்கை பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்ன ரேடியேட்டர் வந்து என்ன பிரச்சனை என்ன பண்ணுவீங்க, வைப்ரேட்டர் இருக்காலும் என்ன பண்ணுவீங்க, அதே ரெயின் போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி கேட்குறாங்க, ஏர் வந்து எப்போ லீக் ஆகும் சரிங்களா, வண்டியில் ஒரு சின்ன இஷ்யூனா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் பஸ்ஸை பற்றி ஃபுல் நாலேஜ். ஸோ அசுனா நீங்கள் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன செக் பண்ணுவீங்க, மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணணும், வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சேர் செக் பண்ணுமா, என்னென்ன செக் பண்ணணும். ஸோ பேசிக்காக வந்து இதை நான் சொல்லிட்டேன் இல்லை, உங்களுக்கே எல்லாம் தெரியும். அதை வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்லணும்ல, ஸோ கேட்டாங்கன்னா சொல்லணும். ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் வந்து ஒரு க்வெஸ்சன் ரெண்டு க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க இன்டர்வியூவில், ரொம்பலாம் கேட்கல, ஒரு க்வெஸ்சன் ரெண்டு க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் ஸ்கோர் மட்டும்தான் அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸ்கோர் வந்து அவங்களே செலெக்ஷன் இன்றைக்கி செலக்டாக இல்லையான்னு அவங்க சொல்லலை, அவங்க மார்க் கொடுத்துட்டு ஹையர் ஆஃபீஸர்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரி, இன்றைக்கி ஒரு 30 பேர் வந்திருக்காங்க, 25 பேர் வந்து அட்டன் பண்ணிக்காங்கன்னா அவங்க ஸ்கோர் வந்து அப்படியே டெய்லி ஹையர் ஆஃபீஸரில் போயிடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது சரிங்களா. ஸோ வேறு யாரும் கலந்துட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுடைய இன்டர்வியூ க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தாங்க அந்த தகவலையும் கமலில் போட்டீங்கன்னா இனிமேல் வரவங்களுக்கும் அதை தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இதுதான் இந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கல் இருக்குது. சப்மிட் வெரிஃபிகேஷன் பற்றியும் பேசிட்டோம், யார் யார் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போயிட்டோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில நண்பர்கள் தோழர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால்டிகிட்ட வருமா வராங்களா அப்படின்னு விரக்தியில் இருக்கீங்க சரிங்களா. நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா படிங்க, ஸோ படிங்க, கொஞ்ச நாச்சும் படிங்க, கிடைக்கும் போதெல்லாம் படிங்க அப்படின்னு நான் சொன்னோம். ஏன்னா இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கில் வச்சு நல்ல மார்க் எடுத்துடலாம், இருந்தாலும் அடுத்த லெவல் போகிறதுக்கு நம்ம இந்த மார்க் தான் யூஸ் ஆகுது சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க கொஞ்சமாக படிங்க சொல்லிட்டு வந்தோம்.
சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வராதவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்து தயாராகிறது தான் சாலை சிறந்தாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம், எந்த தேதி வரைக்கும் கால்நட்டம் வரும்? இப்போ நண்பருக்கு ஒருத்தருக்கு நீ கால்நட்டம் வந்திருக்கு, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 8-5 வந்து இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து இன்றைக்கி 29 வந்திருக்கு. அப்போனா ஒரு கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 முன்பாகவே வந்துடுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5 வரைக்கும் இருக்குது. அப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜனவரி 25, 26, 27 வரைக்கும் கூட கால் லெட்டர் வருமா, நமக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த 1-3 சொல்லியிருக்கும் போது 1846 பேருக்குமே நீயான கால் லெட்டர் போயிருக்குமானா? போயிருக்காது. ஸோ 1/1 ஓவராலுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் எது வரைக்கும் ஏற்படனா ஜனவரி 8 வரைக்குமே நீங்கள் கால் லெட்டர் வருமானு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கூட கமாலில் வந்து ஒரு சில பேர் நான் பிசி வளமாக இருக்கு, எஸ்சி வளமாக இருக்கு, எம்பிசி வளமாக கிடைக்குமான்னு கேட்குறீங்க. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள். ஸோ நாங்கள் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, கமாலில் கேட்டது என்னுடைய பதில் இது தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இப்போ எக்ஸாம் டேட் வந்து 8 இன்றைக்கி 29 கால் வருது. அப்போனா 10 கேப்பில் தான் நமக்கு கால்ட்டிக்கிட்டே வருது. அப்போ உங்களுக்கு 5 போட்டிருந்தாங்கன்னா எப்போ வரும்? அப்போ ஜனவரி 26, 25 அப்படி தானே வரும். அப்போ வந்து கொஞ்சம் பொறுமை காலங்க. ஜனவரி இன்னும் 1 இருக்குது, கூட லீவ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு கால் லெட்டர் வந்து சேரணும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமை காருங்க. நம்மளுடைய பயணம் வந்து உங்களை வேலை வாங்காமல் வைக்காமல் நம்ம விட போகிறது கிடையாது. சரிங்களா? ஏதோ வேலை வாங்கிட்டு பெரிய ஒரு சக்ஸஸ் மீட்டாக நடத்தணும் அப்படிங்கிறதா என்னுடைய பெரிய ஆசை. தொடர்ந்து பயணிப்போம். சரிங்களா? நம்மளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.